ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரயில்வே துறையில் ஒரு வேரியஸ் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அவைலபிள் கான்டெக்ட் பண்ணுங்கள், உடனே பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதாக அவங்க கொடுத்துருக்கோம் ஒரு நோட்டிஃபிகேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ஸ் நார்த்தன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 3093 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்னா SSLC மெட்ரிகுலேஷன் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அப்படி இல்லைனா வந்து அண்டர் 10+2 எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வந்து 50% வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிளஸ் வந்து NCVT சர்டிஃபிகேட் இருக்கணும், ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க, ஸோ இவங்களாம் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் தான் மினிமம் வந்து 15-24 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆகும் கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ண முடியும், ஆன்லைன் வழியாக பேமெண்ட் பண்ண முடியும். நோ ஃபீஸ் ஃபார் த SC ST அண்ட் விமன் கேண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு டைரெக்டாகவே ஸ்க்ரீனிங் ஆகும், என்ன விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனோ வைவோவோ கிடையாது. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனிங் இருக்கும், பிளஸ் வந்து அதில் இருக்க மார்க்கும் நீங்கள் 10th உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வரணும். ஸ்கூலிங்கில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண மார்க்கையும் வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதாகவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதியாக 20 October வந்து கடைசி தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தோம்னா November 9th வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரீனிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷன். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ஸ் இல்லை நார்த்தன் ரயில்வேஸ்க்கு வந்து வேகன்சிஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் வழி தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் பற்றி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. November 9th இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதியாக October 20th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இதற்கான பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்மிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பர்மிட்லேயும் கொடுத்துருக்காங்க. 100 ரூபீஸ் வந்து நம்ம ஆன்லைன் வழியாக பே பண்ண முடியும். ஆன்லைன் வழியாக பே பண்ணுறதுக்கான மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டான்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஸ்பீடாக டைம் தருவாங்க. அது தவிர ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்வாலிட் அப்ளிகேஷன் பற்றி டீட்டெயில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்வாலிட் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்வாலிட் அப்ளிகேஷனும் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் என்னென்ன ஃபார்மேட்டில் நம்ம சென்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வேறு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட அஃபிஷியல் சைட். அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கூடவே இந்த லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணணும், கிளிக் கேர் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து லாகின் பண்ணிவிட்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.